டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் நடத்திய திமுகவினர் மதிய நேரத்தில் அருகே இருந்த டாஸ்மாக் மற்றும் உணவகங்களுக்கு படையெடுத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். இதில் பங்கேற்பதற்காக வந்திருந்த திமுக தொண்டர்கள் மதிய நேரத்தின் போது பசியை கட்டுப்படுத்த முடியாமல் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருந்த டாஸ்மாக் மற்றும் உணவகங்களுக்கு படையெடுத்தனர். கட்சிக்கு அரை வேட்டையை கட்டியிருக்கிறோம் என்று உணர்வு கூட இன்றி அவர்கள் டாஸ்மாக் கடையில் உற்சாகமாக மதுபாட்டில்கள் வாங்கியது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல திமுகவினர் உணவகங்களில் நுழைந்து வயிறு முட்டை சாப்பிட்டு பசியாறிக் கொண்டனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக போலி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த திமுகவினரின் இந்த செயல் சமூக வலைதளங்களில் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.